தமிழகத்தில் அடுத்த நான்கு நாட்களுக்கு மழை தொடரும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் முல்லை பெரியாறு அணை நீர்மட்டம் 138 அடியை தாண்டியது இடுக்கி மாவட்ட நிர்வாகத்துக்கு தமிழக பொதுப்பணித்துறை இரண்டாம் கட்ட எச்சரிக்கை பிலிக்கொண்டுலுவுக்கு நீர்வரத்து வினாடிக்கு 33,000 கன அடியாக உயர்வு கர்நாடக அணைகளிலிருந்து நீர் திறப்பு மேலும் அதிகரிக்கப்படும் என்பதால் காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை கடலூர் மாவட்டத்தில் 96,000 ஹெக்டேரில் சம்பா பயிர் நடவு செய்ய இலக்கு 60% நடவு பணிகள் முடிவடைந்துள்ள நிலையில் போதிய அளவு யூரியா கிடைக்காததால் விவசாயிகள் கவலை பண்டிகை காலம் என்பதால் ஓமலூர் வட்டாரத்தில் வெள்ளம் உற்பத்தி அதிகரிப்பு சிப்பத்துக்கு 60 ரூபாய் விலை குறைந்துள்ளதாக தகவல் மானாமதுரையில் தீபாவளியை முன்னிட்டு களைகட்டிய ஆட்டுச்சந்தை விலை உயர்ந்து விற்பனையானதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி நியாய விலை கடைகள் மூலம் சிறிய சமையல் கேஸ் சிலிண்டர் விற்பனை செய்யும் திட்டம் பரிசீலனையில் இருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது இளநிலை நீட் நுழைவுத் தேர்வு முடிவுகளை வெளியிட தடையில்லை என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது ஒடிசாவில் உள்ள ஏபிஜே அப்துல் கலாம் தீவிலிருந்து 5,000 கிலோமீட்டர் தொலைவு வரை சென்று இலக்குகளை துல்லியமாக தாக்கும் அக்னி 5 ஏவுகணை சோதனை வெற்றியடைந்தது நாட்டில் இதுவரை 60.44 கோடி கொரோனா மாதிரிகள் பரிசோதனை செய்யப்பட்டு உள்ளதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தெரிவித்துள்ளது டிசம்பர் மாத இறுதிக்குள் அனைவருக்கும் முதல் டோஸ் தடுப்பூசி போட்டுக் கொள்வதை உறுதி செய்ய வேண்டும் என மாநிலங்களுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது முல்லை பெரியாறு அணை மோசமான நிலையை எட்டியுள்ளதாக உச்சநீதிமன்றத்தில் கேரள அரசு பதில் மனு தாக்கல் செய்துள்ளது கேரளாவில் மட்டும் இந்த ஆண்டு 45 குழந்தை திருமணம் தொடர்பான வழக்குகள் பதிவாகியுள்ளன என்று ஆய்வுகள் மூலம் தெரிய வந்துள்ளது பிரேசில் அதிபர் ஜெய்ர் போல்சனரே கொரோனா தொற்றை கையாண்ட விதம் குறித்து அவர் மீது கிரிமினல் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்ய அந்த நாட்டின் பாராளுமன்ற குழு ஒப்புதல் வழங்கியுள்ளது ஆப்கானிஸ்தானை மீண்டும் கட்டியெழுப்ப சர்வதேச சமூகம் தலிபான் நிர்வாகத்துடன் இணைந்து செயல்பட வேண்டுமென பாகிஸ்தான் மற்றும் சீனா வலியுறுத்தியுள்ளன ஆப்கானிஸ்தானில் மீதமிருக்கும் அமெரிக்கர்கள் அனைவரும் இன்னும் 2 வாரங்களில் முழுமையாக மீட்கப்படுவார்கள் என அமெரிக்க அரசு தெரிவித்துள்ளது இன்று இரவு 7:30 மணிக்கு நடைபெறும் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இலங்கை அணியை ஆஸ்திரேலிய அணி எதிர்கொள்கிறது தென்மேற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதியில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதன்படி இன்று ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழையும் தென் மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுவை ஆகிய பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய
மிதமான மழையும் உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. முல்லைப் பெரியாறு அணையின் முக்கிய நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையால் அணையின் நீர்மட்டம் 138 அடியை கடந்துள்ளதை தொடர்ந்து தமிழக பொதுப்பணித்துறை சார்பில் இரண்டாம் கட்ட எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இன்று காலை நிலவரப்படி அணை நீர்மட்டம் 138.05 அடியாக உள்ளது. அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 3522 கனஅடியாகவும் தமிழகத்திற்கான நீர் திறப்பு வினாடிக்கு 2300 கனஅடியாகவும் உள்ளது. இதைத் தொடர்ந்து இடுக்கி மாவட்ட நிர்வாகத்திற்கு இரண்டாம் எச்சரிக்கை தகவல் கடிதம் மூலம் வழங்கப்பட்டுள்ளது. அணை நீர்மட்டம் 140 அடியானதும் முதற்கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கையும், 141 அடியில் இரண்டாம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கையும், 142 அடியானதும் மூன்றாம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டு 142 அடிக்கும் மேல் வரும் உபரி நீர் திறந்துவிடப்படும் என தமிழக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். முல்லைப் பெரியாறு அணை விவகாரத்தில் இரு மாநில மக்களின் நலன் உறுதி செய்யப்படும் என தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் கேரள முதலமைச்சருக்கு கடிதம் எழுதியுள்ளார். தொடர் மழை காரணமாக முல்லைப் பெரியாறு அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ள நிலையில் அணையை திறந்து நீர்மட்டத்தை குறைக்குமாறு தமிழக முதலமைச்சருக்கு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அண்மையில் கடிதம் மூலம் வலியுறுத்தியிருந்தார். இந்நிலையில் முல்லைப் பெரியாறு அணை தொடர்பாக இரு மாநில மக்களின் நலனும் பாதுகாக்கப்படுவதை தமிழக அரசு உறுதி செய்யும் என தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் பினராயி விஜயனுக்கு கடிதம் எழுதியுள்ளார். காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக தமிழக எல்லையான பெலிகுண்டுலுவுக்கு இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 33,000 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. நேற்று நீர்வரத்து 30,000 கனஅடியாக இருந்த நிலையில் இன்று 33,000 கனஅடியாக உயர்ந்துள்ளது. இதனால் ஒகேனக்கலில் 5 அருவி, மெயின் அருவி, சினி அருவி உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டி வருகிறது. மேலும் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பிரதான அருவிக்கு செல்லும் நடைபாதைக்கு மேல் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இந்த வெள்ளப்பெருக்கால் ஒகேனக்கலில் பரிசல் இயக்க மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் ஊரக வளர்ச்சித்துறை, காவல்துறை, தீயணைப்பு மற்றும் வருவாய்த்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரிப்பதால் மத்திய நீர்வள ஆணைய அலுவலர்கள் நீர்வரத்தை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். காவிரி ஆற்றில் எந்த நேரத்திலும் தண்ணீர் திறக்கப்பட வாய்ப்புள்ளதாக காவிரி கரையோர மக்களுக்கு கர்நாடக நீர்வளத்துறை வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கடலூர் மாவட்டம் முழுவதும் நடவு பணிகள் தீவிரமடைந்துள்ள நிலையில் விவசாயிகளுக்கு தேவையான யூரியா போதிய அளவு கிடைக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடலூர் மாவட்டத்தில் இந்த ஆண்டு சம்பா பயிர் 96,000 ஹெக்டேரில் நடவு செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு மாவட்டம் முழுவதும் விவசாயிகள் தங்கள் நிலங்களில் உழவு பணி மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் அரசு கூட்டுறவு சங்கங்களிலும் தனியாரிடமும் யூரியா தட்டுப்பாடு நிலவுவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். கடந்த ஆண்டுகளைப் போல் அல்லாமல் இந்த ஆண்டு ஜனவரி மாதம் தொடங்கி இதுவரை மழை தொடர்ந்து பெய்து விவசாயிகளை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. நவரைப்பட்டம், அதன் பிறகு குறுவை, தற்போது சம்பா என பல ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஆண்டு 3 போகமும் பயிர் செய்யப்பட்டுள்ளது. பல ஆண்டுகளாக தண்ணீர் தட்டுப்பாட்டால் பாதிக்கப்பட்டதாகவும், ஆனால் இந்த ஆண்டு போதிய அளவு மழை பெய்தும் யூரியா தட்டுப்பாட்டால் திணறுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஐஐடி நுழைவுத் தேர்வில் வென்ற திருச்சி அரசு பள்ளி மாணவர் அருண்குமாரின் கல்விக் கட்டணத்தை அரசே ஏற்கும் என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.
அருண்குமாரை நேரில் வரவழைத்து பாராட்டிய முதலமைச்சர் மேல் படிப்புக்கான செலவை அரசே ஏற்கும் என கூறியுள்ளார். ஐஐடி ஹைதராபாத்துக்கு தேர்வான மாணவர் அருண்குமாரின் ஏழ்மைநிலை பற்றி புது யுகம் தொலைக்காட்சியில் செய்தி வெளியானது குறிப்பிடத்தக்கது. ஏழ்மை நிலையிலும் மனம் தளராமல் கல்வி கற்று தனது கனவை நனவாக்கியுள்ளார் சிவகங்கை வெற்றியூரைச் சேர்ந்த அரசு பள்ளி மாணவி. சிவகங்கை மாவட்டம் கல்லலை அடுத்த வெற்றியூரைச் சேர்ந்த மாணவி ரோஷினி. 3 வருடங்களுக்கு முன் ரோஷினியின் தந்தை உயிரிழந்த நிலையில் 100 நாள் வேலை திட்டத்தில் பணியாற்றிய தாய் குடும்பத்தை காப்பாற்றி வந்துள்ளார். படிப்பு ஒன்றே தனது குடும்ப நிலையை உயர்த்தும் என்ற நோக்கத்தில் விடாமுயற்சியுடன் பள்ளி படிப்பை தொடர்ந்த ரோஷினி தனது கடின உழைப்பின் மூலம் 12ஆம் வகுப்பில் மாவட்டத்திலேயே 2ஆம் இடம் பெற்று தேர்ச்சியடைந்துள்ளார். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த விஷயம் எப்படின்னா, இந்த கடனை கட்ட முடியாத ஒரு மன அவ்வளோ உளைச்சலையும் அவ்வளோ கஷ்டத்தையும் தாங்கி தான் நான் அந்த டிராவல் பண்ணும்போதே அந்த மைண்ட் ஓடிட்டே இருந்துச்சு. இப்படி கொடுத்த உடனே என் லைஃபே எப்படி சொல்றது, இருளடைஞ்ச ஒரு வீட்டுல ஒரு லைட்டா இருந்துச்சு மாதிரி தான் அப்படி இருந்துச்சு. அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் கோவையில் உள்ள பொறியியல் கல்லூரியில் ரோஷினிக்கு படிக்க வாய்ப்பு கிடைத்துள்ளது அவரின் தாய் மற்றும் ஆசிரியர்களை மட்டுமல்ல அந்த ஊர் மக்களையே மிகுந்த மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. ஓமலூர் வட்டாரத்தில் வெல்லம் உற்பத்தி அதிகரித்துள்ள நிலையில் சிப்பத்திற்கு 60 ரூபாய் விலை குறைந்துள்ளதால் உற்பத்தியாளர்கள் கவலை அடைந்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர், காடையம்பட்டி, கருப்பூர் ஆகிய வட்டார பகுதிகளில் கரும்பாலைகள் அதிக அளவில் உள்ளன. இப்பகுதிகளில் தினந்தோறும் 1000 டன்னுக்கு அதிகமாக வெல்லம் உற்பத்தி செய்யப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் சேலம் லீ பஜார் வெல்லம் ஏலமண்டி, செவ்வாய்ப்பேட்டை கரும்பு வெள்ள உற்பத்தி விவசாயிகள் சங்கம் ஆகியவற்றில் ஏலத்தில் 5000 சிப்ப வெள்ளம் ஏலத்திற்கு கொண்டுவரப்பட்டன. உற்பத்தி அதிகரிப்பால் வெள்ளம் சிப்பதற்கு 60 ரூபாய் வரை விலை குறைந்து உருண்டை வெள்ளம் 1300 ரூபாய் முதல் 1330 ரூபாய்க்கும், அச்சு வெள்ளம் 1400 ரூபாய்க்கும், நாட்டு சர்க்கரை 1350 ரூபாய் முதல் 1400 ரூபாய் வரை விற்பனையானது. பண்டிகை காலத்தில் உற்பத்தி அதிகரித்த நிலையிலும் விலை குறைந்ததால் வெள்ள உற்பத்தியாளர்கள் கவலையடைந்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் ஆட்டுச்சந்தையில் விற்பனை களை கட்டியது. தீபாவளி பண்டிகையை ஒட்டி வழக்கத்தை காட்டிலும் ஆடுகள் மற்றும் கோழிகளின் விலை உயர்த்தி விற்பனை செய்யப்பட்டது. தீபாவளி பண்டிகைக்கு முன்னதாக நடைபெறும் சந்தை என்பதால் சிவகங்கை, ராமநாதபுரம், மதுரை, விருதுநகர் உள்ளிட்ட பல மாவட்டங்களிலிருந்து ஆடுகள் வாங்குவதற்கு வியாபாரிகள் குவிந்தனர். மானாமதுரை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்தவர்களும் வெளி மாவட்ட மக்களும் ஆடுகளை விற்பனை செய்வதற்கு சந்தையில் கூடினர். காலை 5 மணியிலிருந்து சில மணி நேரங்கள் மட்டுமே நடந்த இந்த ஆட்டுச்சந்தையில் 2000 ஆடுகள் வரை விற்பனைக்காக கொண்டுவரப்பட்டிருந்தது. கோழி வியாபாரிகளும் பொதுமக்களும் ஆர்வத்துடன் கோழிகளை வாங்கிச் சென்றனர். தீபாவளி பண்டிகை என்பதால் கோழிகள் விலையும் வழக்கத்தை காட்டிலும் உயர்ந்தது. கோவையில் சகோதரர்கள் இருவர் உபயோகமற்ற பொருட்களை உபயோகமாக மாற்றி மினியேச்சர் பொருட்கள் செய்து அசத்தி வருகின்றனர். கோவை செல்வபுரத்தைச் சேர்ந்த ஃபைசல் ஃபசீனா தம்பதியினரின் மூத்த மகன் முகமது மிச்சல், இளைய மகன் முகமது ஃபாசில். பள்ளியில் பயின்று வரும் இவர்கள் கொரோனா காலத்தை வீணடிக்காமல் வீட்டில் உள்ள தேவையற்ற பொருட்களை பயன்படுத்தி பேருந்து, பைக், லாரி போன்ற மினியேச்சர் வாகனங்களை வடிவமைத்துள்ளனர். மகன்களின் திறமையை கண்ட பெற்றோர் அவர்களை மேலும் ஊக்குவித்துள்ளனர்.
இவ்வாறாக பொருட்கள் செய்ய தொடங்கிய இவர்கள் தற்போது 20-க்கும் மேற்பட்ட மினியேச்சர் பொம்மைகளை வடிவமைத்து அதில் மினி எல்இடி விளக்குகள் போன்றவற்றை பொருத்தி அசத்தி வருகின்றனர். மேலும் சமூக வலைதளங்களான இன்ஸ்டாகிராம் மற்றும் யூடியூப் சேனலிலும் இவர்களின் திறமையை வெளிப்படுத்தி தங்கள் பொருட்களை பதிவிட்டு வருகின்றனர். லாக்டவுன் ஃபர்ஸ்ட் லாக்டவுன் போட்டதுல இருந்து போர் அடிக்க தொடங்கிச்சு. அப்ப அந்த மாதிரி மினியேச்சர் எங்க தாத்தா தடவை செய்வாங்க, அதை பார்த்து நானும் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டு இருந்தேன். இல்லை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா நான் பைக் செஞ்சேன், எங்க அண்ணனும் கூட இருந்தே ஒரு பைக் செஞ்சேன். ரெண்டு பேரும் மாத்தி மாத்தியே செய்வோம். வீட்டுல பேரண்ட்ஸ் என்ன கேட்டாலும் இது செய்யறதுக்கு வாங்கி கொடுப்பாங்க. சகோதரர்களின் இந்த முயற்சி அப்பகுதி மக்களிடையே பாராட்டை பெற்றுள்ளது. புதியகம் செய்திகளுக்காக செய்தியாளர் குழு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் பட்டாசு கடையில் ஏற்பட்ட தீ விபத்து தொடர்பாக கடையின் உரிமையாளர் செல்வ கணபதி மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அண்ணாநகர் பகுதியில் செல்வ கணபதி என்பவருக்கு சொந்தமான கடையில் வைக்கப்பட்ட பட்டாசுகள் வெடித்து சிதறிய விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக சங்கராபுரம் கிராம நிர்வாக அலுவலர் வரதராசன் அளித்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். செல்வ கணபதி பல்வேறு விதி மீறல்களில் ஈடுபட்டிருப்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதையடுத்து வெடிக்கும் தன்மை கொண்ட பொருட்களை அலட்சியமாக கையாளுதல் உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் செல்வ கணபதி மீது சங்கராபுரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மதுரை திருப்பரங்குன்றம் தாலுகாவிற்குட்பட்ட வேலம்மாள் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தவர் மூளைச்சாவு அடைந்ததால் அவரது உடல் உறுப்புகள் குடும்பத்தாரின் ஒப்புதல் பெற்று தானம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவரது உடல் உறுப்புகளான இதயம் மற்றும் மார்பு எலும்புகள் மதுரையிலிருந்து விமானம் மூலம் சென்னையில் உள்ள எம்ஜிஎம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட மழைநீர் வடிகால்களில் கழிவுநீரை கலப்போர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சென்னை மாநகராட்சி அறிவித்துள்ளது. சென்னை மாநகராட்சி ஆணையர் சமீபத்தில் நடத்திய ஆய்வில் மண்டலம் 4 மற்றும் 5 பல இடங்களில் மழைநீர் வடிகால்களில் கழிவுநீர் கலக்கப்படுவது தெரியவந்தது. இதையடுத்து மழைநீர் வடிகால்களில் கழிவுநீரை கலந்து விதி மீறல்களில் ஈடுபடுவோரை கண்டறிய அனைத்து மண்டல அலுவலர்களுக்கும் மாநகராட்சி சார்பில் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. மேலும் விதி மீறல்களில் ஈடுபடுவோருக்கு 5,000 முதல் 2,00,000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் ஏற்றுமதியை ஊக்குவிப்பதற்காக மாநில அளவிலான மறுசீரமைக்கப்பட்ட ஏற்றுமதி மேம்பாட்டுக் குழுவை நியமித்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. தமிழக அரசின் தலைமை செயலாளர் வே இறையன்பு தலைமையில் மறுசீரமைக்கப்பட்ட பல்வேறு துறை செயலாளர்கள் அடங்கிய குழுவை தமிழக அரசு நியமித்துள்ளது. இக்குழுவில் தொழில்துறை, நிதித்துறை, சிறு குறு நடுத்தர தொழில்துறை, வேளாண்மைத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சார்ந்த முதன்மை செயலாளர்கள் உறுப்பினர்களாக அமர்த்தப்பட்டுள்ளனர். இக்குழு மாநில அளவிலான தளவாடங்கள், வேளாண்மை பொருட்கள் ஏற்றுமதியில் ஏற்படும் பிரச்சினைகளை தீர்ப்பதில் முக்கிய பங்காற்றும் என்றும் 6 மாதத்திற்கு ஒருமுறை ஏற்றுமதியை மேம்படுத்துவதற்கான யுக்திகளை வகுக்கும் என்றும் மத்திய அரசு அதிகாரிகளுடன் தொடர்பில் இருந்து தமிழ்நாட்டின் ஏற்றுமதியை அதிகரிக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக சூறைக்காற்று வீசக்கூடும் என்பதால் விசைப்படகுகள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாத நிலையில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள நாட்டுப்படகு மீனவர்கள் மட்டும் நாள்தோறும் கடலுக்கு சென்று மீன்பிடித்து வருகின்றனர். இந்நிலையில் பாம்பன் தெற்குவாடி மீன்பிடி துறைமுகத்திலிருந்து 1 ஃபைபர் படகில் 6 மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்குள் சென்றனர். மீனவர்கள் விரித்த வலையில் 4 டன் மத்தி மீன்கள் சிக்கியது. இவை 1 பெட்டி 1,000 ரூபாய் என விலை நிர்ணயம் செய்யப்பட்டு விற்பனை செய்யப்பட்டது. இதனால் மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தருமபுரி மாவட்டம் அரூர் அடுத்த மோப்பிரிப்பட்டி ஊராட்சி தண்டக்குப்பம் ஏரியில் சீமை கருவேல மரங்கள் அதிகமாக வளர்ந்துள்ளது. இதனால் ஏரிக்கு வரும் தண்ணீர் முழுவதும் எளிதில் வறண்டு விடுகிறது.
இந்த சீமை கருவேல மரங்களை அகற்றி ஏரியில் உள்ள தண்ணீரை சேமித்து வைக்க வேண்டும் என மோப்பிரிப்பட்டி பஞ்சாயத்து குழு என்ற தன்னார்வ அமைப்பு இளைஞர்கள் கிராம மக்கள் பங்களிப்போடு ஏரியில் உள்ள சீமை கருவேல மரங்களை பொக்லைன் மூலம் அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து அரூர் பகுதியில் உள்ள ஏரிகளில் வளர்ந்துள்ள சீமை கருவேல மரங்களை அகற்ற மோப்பிரிப்பட்டி குழுவினர் திட்டமிட்டுள்ளனர். மயிலாடுதுறை காவிரி ஆற்றின் கரையில் அமைந்துள்ள துலாக்கட்ட விஸ்வநாதர் ஆலயத்தில் 66 ஆண்டுகளுக்கு பிறகு குடமுழுக்கு விழா நடைபெற்றது. கடந்த 25ஆம் தேதி யாகசாலை பூஜைகளுடன் தொடங்கி நடைபெற்று வந்த இந்த விழாவில் இன்று காலை மங்கள வாத்தியங்கள் முழங்க புனித நீர் அடங்கிய கலசம் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி குடமுழுக்கு நடைபெற்றது. தொடர்ந்து விஸ்வநாதர் மற்றும் விசாலாட்சி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது. இதில் தருமபுரம் ஆதீன மடாதிபதி உள்ளிட்ட ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். சிவகங்கையில் புவிசார் குறியீடு பெற்ற தமிழ்நாட்டின் பாரம்பரிய செட்டிநாடு கொட்டானுக்கு இந்திய அஞ்சல் துறையின் சார்பில் சிறப்பு தபால் உறை வெளியிடப்பட்டு கௌரவிக்கப்பட்டுள்ளது. தமிழக தென்பகுதியின் ஒரு பாதி செட்டிநாடு என்று அழைக்கப்படுகிறது. இது பல்வேறு சிறப்புகளுக்கு பெயர் போனாலும் பாரம்பரிய செட்டிநாட்டு கொட்டான்கள் தற்போது வரை சிறப்புடன் விளங்கி வருகின்றன. இந்த செட்டிநாடு கொட்டான்கள் பனை ஓலையின் கீற்றுகளை கொண்டு தனித்துவமான வடிவமைப்புடன் நேர்த்தியாக முடையப்படுகிறது. இந்த கூடைகள் பல்வேறு வகையான சடங்குகளுக்கும் மக்களால் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. கொட்டான்கள் முழு வடிவம் பெறுவதற்கு விசிறி வடிவ ஓலைகள் வெளிர் பழுப்பு நிறமாக மாறும் வரை சுமார் 5 முதல் 6 நாட்களுக்கு வெயிலில் உலர்த்தப்படுகிறது. பின்னர் அவைகளுக்கு பொருத்தமான கலர் சாயங்கள் பூசப்பட்டு முழுமையடைகிறது. இத்தகைய பாரம்பரிய செட்டிநாட்டு கொட்டானுக்கு 2013ஆம் ஆண்டு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டது. மேலும் இதனை கௌரவிக்கும் விதமாக இந்திய அஞ்சல் துறை சிறப்பு தபால் உறையை வெளியிட்டுள்ளது. இது பொதுமக்கள் அனைவரின் மத்தியிலும் வரவேற்பை பெற்றுள்ளது. மதுரையில் நெகிழி டப்பாவில் தலை சிக்கி உயிருக்கு போராடிய நாய் ஒன்றை காப்பாற்றிய இளைஞருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. மதுரையில் தெருநாய்கள் சில தண்ணீர் குடிப்பதற்காக அப்பகுதிகளில் வைக்கப்பட்டிருக்கும் பிளாஸ்டிக் குடங்களுக்குள் தலை மாட்டிக்கொள்ளும் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. இந்த நிலையில் மதுரை திருநகர் பகுதியில் தெருநாய் ஒன்று நெகிழி டப்பாவில் தலை மாட்டியபடி 10 நாட்களுக்கும் மேலாக அப்பகுதியில் சுற்றி வந்துள்ளது. இதனை கண்ட அப்பகுதியினர் ஊர்வனம் விலங்குகள் பாதுகாப்பு குழுவிற்கு தகவல் அளித்த நிலையில் அக்குழுவைச் சேர்ந்த சீனிவாசன், வித்தோஷ் ஆகியோர் தெருநாயை வலை வீசி பிடித்து நெகிழி டப்பாவை கட்டிங் பிளேயர் உதவியுடன் லாவகமாக அகற்றி நாயை காப்பாற்றினர். இதையடுத்து நாய் மகிழ்ச்சியுடன் துள்ளி குதித்தோடியது. நெகிழி டப்பாவை அகற்றி நாயை காப்பாற்றிய இளைஞர்களுக்கு அப்பகுதி மக்கள் பாராட்டுகள் தெரிவித்து வருகின்றனர். தீபாவளி பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் புதுக்கோட்டையில் உள்ள முக்கிய வணிக வீதிகளில் பொதுமக்களின் வருகையின்றி சாலைகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. எப்போதும் பரபரப்பாக காணப்படும் கீழராஜ வீதியில் குறைந்த அளவிலான மக்களே வந்து செல்வதாகவும், கொரோனா பெருந்தொற்றின் பாதிப்பால் மக்கள் வாழ்வாதாரத்தை இழந்து தவிப்பதால் தீபாவளி பண்டிகைக்கு பொருட்களை வாங்க இந்த ஆண்டு அதிக ஆர்வம் காட்டவில்லை என்று வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். தேனி வேதபுரி தட்சிணாமூர்த்தி கோயிலில் இருந்து கடத்தப்பட்ட 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 50 சிலைகள் மீட்கப்பட்டுள்ளன. தட்சிணாமூர்த்தி கோயிலில் இருந்து சிலைகள் கடத்தப்பட்ட விவகாரம் தொடர்பாக குற்றவாளிகளை பிடிக்க 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தேடப்பட்டு வந்த நிலையில் ஸ்ரீதர் என்ற நபரை கைது செய்த காவல்துறையினர் அவரிடமிருந்து சிலைகளை மீட்டுள்ளனர். திருட்டில் தொடர்புடைய மற்றொரு நபர் தப்பி சென்றுள்ளார்.
திருட்டில் ஈடுபட்ட நபர்களை 24 மணி நேரத்திற்குள் கைது செய்த தனிப்படையினருக்கு தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தனது பாராட்டுகளை தெரிவித்துள்ளார். காடையாம்பட்டி வனப்பகுதியில் வன விலங்குகளை வேட்டையாட முயன்ற 2 பேரை வனத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர். வலைகளை பறிமுதல் செய்த வனத்துறையினர் இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்து 15,000 ரூபாய் அபராதம் வசூலித்தனர். சென்னையை அழகுபடுத்தும் முனைப்பில் மாநகராட்சி நிர்வாகம் ஈடுபட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக பொது இடங்களில் வண்ண ஓவியங்கள் வரைவது, சாலைகளில் வண்ண விளக்குகள் பொருத்துவது, குப்பை கொட்டுபவர்கள் மீது அபராதம் விதிப்பது போன்ற முன்னெடுப்புகளை மாநகராட்சி நிர்வாகம் எடுத்து வருகிறது. கோடம்பாக்கம் மண்டலம் கோயம்பேடு மேம்பால ரவுண்டானாவின் கீழ் உள்ள இடத்தை பூங்காவாக மாற்றும் பணி நடைபெற்று வருகிறது. இங்கு நடைபாதையுடன் கூடிய பூங்கா, செயற்கை நீரூற்று, அலங்கார விளக்குகள் ஆகியவை அமைக்கப்பட்டு வருகின்றன. அன்றாடம் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் கடந்து செல்லும் கோயம்பேடு மேம்பாலத்தின் கீழ்ப்பகுதி பூங்காவாக மாற்றப்படுவது பொதுமக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. தர்மபுரியில் ரயில்வே சுரங்கப்பாதையை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தர்மபுரி நகர்ப்பகுதியை ஒட்டியுள்ள குமாரசாமி பேட்டை பகுதியில் சேலம் பெங்களூருவை இணைக்கும் தென்மேற்கு ரயில்வே இருப்பு பாதை உள்ளது. தற்போது இந்த ரயில்வே பாதை மின்மயமாக்கும் பணி நடைபெற்று வருகிறது. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு பணிகள் தொடங்கப்பட்டு சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டது. ஆனால் இதுவரை பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்படவில்லை என பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். இரவு நேரங்களில் சமூக விரோதிகளின் கூடாரமாக சுரங்கப்பாதை மாறியுள்ளதாகவும்